ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 சேனல் ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். டிசிஎல் 12 வோல்ட்டில் ஒரு கார் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த ஆம்பை பற்றி ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப் ஃபுல்லாக கொஞ்சம் ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம். கேபினட் கொஞ்சம் ஸ்மால் சைஸ், ஹைட் கம்மியாக போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமைஸாக கேட்டிருக்காங்க இந்த ஹைட்டில் வேணும்ட்டு, அதை போட்டிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தோன்னா பவர் சுவிட்ச் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் கண்ட்ரோலு, பக்கத்தில் உங்களுக்கு ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்குது, பேஸ் கண்ட்ரோல் இருக்குது, மற்றபடி யூஎஸ்பி போர்டு உங்களுக்கு ப்ளூடூத் வந்துடும். ஃப்ரண்ட் சைடில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவர் இண்டிகேட்டர் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் சைடில் அவ்வளோதான் போட்டிருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாமே பக்கா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா நம்ம டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 4 ஃபெட்டு போட்டிருப்பாங்க, 8 டயோடு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆம்பியர் நல்லா வரும் இதில். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடி பார்த்தீங்கன்னா ஸ்டீ கம்பெனியில் போட்டிருக்கோம், 24 வோல்ட் 12 சப்ளையில் போட்டிருக்கோம். உங்களுக்கு ட்ரிபிள் பேஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அதில். பவர் ஆம்ப் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 5W1943 பேரில் போட்டிருக்கோம். ரெண்டு போட்டிருக்கோம் மோனோவா, ஸ்டீரியோ சேனலாக 2 IC போட்டிருக்கோம். இது வந்து நம்ம கஸ்டமைஸாக ஹீட் சிங் சின்ன சைஸில் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஹைட்டு கம்மியாக இருக்கனால நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டொஷிபால் தான் போட்டிருக்கோம். க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன், இதில் கிளியராக வரல, இருங்க நான் அந்த சைடு வச்சு காமிக்கிறேன். இந்த சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தெரியுமா உங்களுக்கு டொஷிபா ஒரிஜினல் போட்டிருக்கிறது தெரியும். நெக்ஸ்ட் நம்ம ஒயரிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ஓரளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி வந்து ஐப்ளே போட்டிருக்கோம். மற்றபடி கண்ட்ரோல் எல்லாமே எல்கானு புஷ் ப்ளஸ் ரெண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இவர் பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் போட்டிருக்கோம். வீட்டில் சாக்கெட் வச்சே கொடுத்தாச்சு ஸ்பீக்கருக்கு. மற்றபடி இன்டீரியரில் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் மட்டும் போட்டிருக்கோம் யூஎஸ்பி பவர் சப்ளைக்காக. வாங்க நம்ம இப்போ ஆடியோ டெஸ்டிங் பார்ப்போம். ஓகே, நம்ம ஆடியோ சவுண்டு செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் யூஸ் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்க, அதுதான் வந்து ஆடியோவோட கிளாரிட்டி தெரியும், பேஸ் டெப்த்து வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் ஃபோனில் வச்சு கேட்குறதும் ஹெட்ஃபோன் போட்டினா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். வாங்க நான் சரி இப்போ ஆம்ப் ஆன் பண்ணிடலாம். ப்ளூடூத் ஸ்மெல் ஆன் பண்ணியாச்சு. ப்ளே பை யூஎஸ்பி டிரைவ். நம்ம ரிமோட்டை கூட கொடுத்துறோம், ரிமோட் நம்ம பேர் கொடுத்து வந்துடும். मुझो को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी अपन हम வந்து ட்ரிபிள் மட்டும் வச்சு பாப்போம். பேஸ் எல்லாம் சுத்தமா கமி பண்ணிரலாம். பேஸ் கமி பண்ணியாச்சு, ட்ரிபிள் மட்டும் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பேஸ் வச்சுலாம், ட்ரிபிள் கம்மி பண்ணிடுவோம். ரெண்டுமே ஈக்குவலாக வச்சு கேட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்துடும். சென்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும்.
நம்ம அதிகமாக சினிமா சாங்ஸ் யூஸ் பண்ணாலும் காப்பி ரேட் வரும், அதனால் நான் வந்து வால்யூம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். அது நம்ம சேனலுக்கும் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகும், காப்பி ரேட் ப்ராப்ளம் வரும், அதனால் நம்ம வந்து கட் பண்ணி போடுறோம். கட் பண்ணாமல் நம்ம வால்யூம் மட்டும் கம்மி பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் சாங் வச்சு பார்க்குறேன், வேறு சாங் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நம்ம சவுண்ட் டெஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது போல் ஆம்பிளிஃபயர் வேணும்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாலும் ஓகே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் ஓகே, ரெண்டுமே நம்ம அட்டன் பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப் வேணால் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம், லோ ப்ரைஸ்லேயே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.